தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 91.39% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. தேர்வு முடிவுகள் www.tnresults.nic.in மற்றும் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்திலும் பள்ளிகளிலும் மாணவர்கள் அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்வு எழுதிய 914,320 பேரில் 835,614 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். இது 91.39% தேர்ச்சியாகும். மாணவிகள் 94.66% பேரும் மாணவர்களில் 88.16% பேரும் தேர்ச்சியடைந்துள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 6.50% அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநிலத்தில் 3,718 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. இதில் அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை 1026 ஆகும். பெரம்பலூர் மாவட்டம் 97.67% தேர்ச்சி விகிதத்துடன் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் 97.53% இரண்டாம் இடத்தையும் விருதுநகர் மாவட்டம் 96.22% மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டம் 83.54% தேர்ச்சியுடன் கடைசி இடத்தில் உள்ளது. புதுச்சேரி மாநிலத்திலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை அம்மாநில முதல்வர் ரங்கசாமி மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வெளியிட்டனர். இதில் 89.12% மாணவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 3.8% குறைவு. அரசு பள்ளிகளை பொறுத்தவரை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 7 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தேர்ச்சி விகிதம் குறைந்தது குறித்து குழு அமைத்து ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். மேலும் 116 அரசு பள்ளிகளுக்கு CBSE பாடத்திட்டம் துவங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என்றும், இதனையொட்டி அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு CBSE பாடத்திட்டத்தின்படி கல்வி கற்பிக்க பயிற்சி அளிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி, அடுத்த ஆண்டு 100% தேர்ச்சி பெற அரசு நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார்.